சர்வபிண்டி மாங்காய் ஊறுகாய் கீமா தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வைத்து ஆயில் ஊற்றி சின்னதாக கட் செய்த வெள்ளை பூண்டு வெங்காயம் உப்பு சேர்த்து ப்ரௌன் கலர் வரும் வரை குக் பண்ணுங்க. அடுத்து இது கூட கீமா சேர்த்து தக்காளி பேஸ்ட் ஊற்றி தயிர் ஊற்றி மூடி வைத்து குக் பண்ணுங்க. இதுபோல் குக்காகி ட்ரை ஆகி வந்த பின் மாங்காய் ஊறுகாய் சேர்த்து குக் செய்து குக்கான பின் எடுத்து சைடில் வைங்க. அடுத்து மாவு ரெடி செய்ய ஒரு பவுலில் ப்ராடிஸ் துருவியது போட்டு கடலை பருப்பு போட்டு எள்ளு சிவப்பு மிளகாய்த்தூள் மல்லி இலை சேர்த்து இது கூட உப்பு சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் மல்லி வேர்க்கடலை இடித்து போட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பின் அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் செய்து கடாயில் இதுபோல் பரப்பி வைத்து ஹோல் போட்டு ஆயில் ஊற்றி இதுபோல் கிறிஸ்பி ஆகும் வரை ஃப்ரை செய்து ஒரு பிளேட்டில் எடுத்து கீமா வைத்து கட் செய்த மல்லி இலை வெங்காய பீசஸ் போட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சர்வப்பிண்டி மாங்காய் ஊறுகாய் கீமா ரெடி. Thank you.